வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதனகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு அனுதினமும் நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி ஆன்மீக தகவல், ஆன்மீக டிப்ஸ். இன்றைய ராசிபலன் உங்களுக்கு ரொம்ப பிரத்யேகமாக இருந்துன்னு இருக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏராளமானுடைய பாராட்டுதலுக்கு உண்டான அற்புதமான நிகழ்ச்சி. சார், உங்களோட யூடியூப்பில் பார்த்தேன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைப்பிடிச்சேன். உண்மையாகவே நல்லா என் லைஃப்பில் மாறித்து. ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக நடக்காத ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லி அந்த ப்ராடக்டை வாங்கி வச்சு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுத்ததுன்னு அப்படி கண்ணில் தண்ணி விட்டு அழுகிறாங்க. நம்மளுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராம் பிரத்யேகமாக டே டு டே லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 பேர் வந்து ரொம்ப ஆழ்ந்திருப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 பேருக்கும் நன்மையை தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா டெய்லி ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அடுத்த கிளாஸுக்கு இப்போவே பதிவு பண்ணிட்டுருக்காங்க. தாராளமாக உங்களுடைய பெயர்களும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அற்புதமான விஷயங்களோட சேர்த்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சாது யாத்திரை. சாது யாத்திரை திருவண்ணாமலையில் 15-16 அன்னதானம், சாதுக்களுக்கு செய்யக்கூடிய அன்னம்பாளிப்பு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா எத்தனையோ விதமான விஷயங்கள் நம்ம வாகனத்தில் போகும்பொழுது நம்ம யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பா இல்லை அப்படின் இருப்போம். ஒருவேளை நமக்கு தெரியாது அவர்கள் உண்மையான பசியில் இருந்திருப்போம். உண்மையான இது போன்று நம்ம தெரியாத செய்த விஷயங்களுக்கு கூட அந்த இடத்தில் செய்யக்கூடிய அற்புதமான இந்த அன்னம்பாளிப்பு நிச்சயமாக அது சரிசமப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாள். சித்தர் பூமின்னு சொல்லுவாள், சித்தர்கள் வாழக்கூடிய இடம். நமக்கு தெரியாது எந்த ரூபத்தில் இறைவன் இருக்கிறார் என்பது. அந்த அற்புதமான யாத்திரையில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவாளும் தாராளமாக அஸ்ட்ராலஜி கிளாஸ், 2 டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க. திருமண பொருத்தம் வாஸ்து, அதாவது வைதீக வாஸ்து, நியூமராலஜி சம்மந்தமாக பேர், கடைக்கு பேர் வைக்கிறது. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல நாள் குறிக்கிறோம், நாள் குறிக்கணும்னு நினச்சிட்டுருக்கலாம். பண்டிட்கிட்ட பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் பேசணும்னு நினச்சிட்டுருக்கலாம். பாருங்கள் எத்தனை விஷயம் அஸ்ட்ராலஜி ரீதியாக நிறைய எல்லாத்துக்கும் சௌகரியமான சில விஷயத்தை பண்ணி கொடுக்குறோம். இதுலனா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உண்டான ஆன்மீக டிப்ஸ்லாம் நிறையா பேர் கேட்குறது, சார் நான் வந்து வீட்டில் இருக்கும்பொழுது ரொம்ப மடியாச்சாரமாக சுவாமி ரூமில் உட்காந்து நான் வந்து பூஜை பண்ணி நான் வந்து காத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் நான் சொல்லுவேன். ஒருவேளை நான் வெளியில் போயிட்டேன், ஒரு ஹோட்டலில் இருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஹோட்டலுக்கு போகும்பொழுது நீங்கள் அழகாக ஒரு துண்டு வச்சு அங்கே கீழே அந்த மேலே மெத்தையில் இல்லாமல் படுக்கக்கூடிய மெத்தையெல்லாம் கீழே துண்டு வச்சு கிழக்க பார்த்து உட்காந்து, உங்களுடைய செல்ஃபோனில் காம்பஸ் இருக்கும், கிழக்க பார்த்து உட்காந்து இந்த ஜபத்தை ஜபிக்கலாம். அப்படி ஜபிக்கும் பொழுது நிச்சயமான அந்த அனுகிரகம் பூர்ணமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் இந்த சந்தேகம் நிறையா பேர் கிட்டிருந்தாங்க, அதற்குண்டான விளக்கங்கள் பார்த்தா ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/1/2022 சிறீபிட வருஷம் தை மாதம் 12ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, காலை 8:30 வரை. பின்பு சுவாதி. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி அஷ்டமி இருக்குது, அதே மாதிரி சித்திரை. இந்த சித்திரை நட்சத்திரம் காலையில் 8:30 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி வாஸ்து செய்ய ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. காலையில் 10:41 11:17 வரைக்கும் இந்த வாஸ்து செய்ய ரொம்ப விசேஷகரமான நாளாக இந்த தினம் உண்டு. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு சொன்னேன், சித்திரை முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம்னு சொன்னேன். இந்த சுவாதி நட்சத்திரத்துடைய சிறப்பு என்ன, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்குவா, கெமிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான ஆராய்ச்சி கல்வியிலலாம் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா, இந்த இராணுவ படைத்தளங்களில் இருக்கிறவங்க, அதற்குண்டான சில மிஷினரிஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம், இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி உந்த நட்சத்திரம் தான். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், பட் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைக்கி முடிந்த அளவுக்கு துர்காம்பாளுக்கு 2 தீபம் ஏற்றுங்க. ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துர்கையை மனசில் வேண்டினால் தான் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சரி, இன்றைக்கு உண்டான நட்சத்திர சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஊக்கமான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நல்ல செய்திகள் எடுத்து சொல்லுவேல் பலர் முன்னாடி பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் சந்தோஷத்தை காண்பித்து கூடியக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு. எது நல்லது எது கெட்டதுங்கிறத பார்த்து பார்த்து பேசுவீங்க. சில காரியங்கள்லாம் நம்ம லைஃப்பில் இன்னும் மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பிறருக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சில விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நல்ல பலவர்ண நிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமோத்சவம் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு நிச்சயம் இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர்கிட்ட பேசும்போது பழகும்போது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுவா, கடைசியில் நம்பும்படியாக வச்சு உங்கள் பேரில் ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். விடாத உழைப்பை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு குழந்தைகளை பார்க்கும்பொழுது ரொம்ப மனதளவில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களை இந்த தினத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அல்லது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் விட்டு இடம் மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீராத வருத்தங்கள்லாம் தீரும், கவலைப்பட வேண்டியதில்லை. யதார்த்தமாக பேசுவேன், அந்த யதார்த்தம் பேசும்போது இல்லாதவளை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழில் ஸ்தாபனங்களில் சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றம் பண்ணுறதுக்குண்டான உரிய நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8, நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தொழில் ரீதியான பல விஷயங்கள் இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் எனக்கு பூர்வீகமே கிடையாதுன்னு இப்போ நான் சொல்லும்போது சொல்கிறவா, யாராவதோடைய பூர்வீக இடத்தை நம்ம வந்து வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, தடங்களை போக்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, யதார்த்தமாக சில காரியங்கள் நமக்கு வந்து இன்றைக்கி நடக்கும், சிலது நடக்காமல் இருந்துருக்கும். கால வேலைகளில் கொஞ்சம் டென்ஷனாகவே அப்போ இருக்கிறதா சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி இருந்த வழக்குகள், பிரச்சனைகள்லாம், சில விஷயங்கள்லாம் மனசில் ஓடின்னு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்லதாக கேட்டவா, ரெண்டு பேர்த்தையும் சந்திக்கக்கூடிய, ரெண்டு பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொள்வீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக முடியாத ஒரு பிரச்சனை இன்றைக்கி முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கையெழுத்து போடும்போது மற்றவாளுக்கு சில வார்த்தைகள்னால சொல்லும்பொழுதும் பேசும்பொழுதும் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் குடும்பத்தை பற்றி நிறைய யோசனைகள், பணவரவுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. சில காரியங்கள்லாம் பேசும்பொழுது பார்த்துட்டா மற்றவங்களுக்குலாம் நடக்கிறது, நமக்கு ஏன் இந்த தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கோ, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, அதே சமயத்தில் வருமான ரீதியாகவும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில உன்னதமான சிந்தனை, சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, உறுதியாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இது நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சில பேசும்பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஏன் நமக்கு சாதகமாக பேசுறதில்ல, மற்ற வாழ்க்கே சாதகமாக பேசுகிறோம், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசை குத்தும். எல்லாம் மாறி வரும், கவலைப்படாதீங்க. நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு சாதகமான நிலைகள் மாறும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது அறவே நல்லது. சுவாதி நட்சத்திரம் இருக்கவா, சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவா, 8 மணிக்கு முன்னாடியும் 8 மணிக்கு அப்புறமும் உங்களுடைய பிரயாணங்கள், மற்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம். இன்றைய தினத்தில் விசாரண நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வர, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, செல்வங்கள் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாகவே எனக்கு என்னமோ டைம் சரியில்லாத மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், கிடையாது. சில யோசனைகள், சில தடுமாற்றங்கள், சில விஷயங்கள் மற்றவங்க எடுத்து நம்மளுக்கு குறுக்கிடும் பொழுது இந்த விதமான தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப ஃப்ரீ பேர்டாக இருந்துட்டு திருப்பி நாளைக்கு 4 பேர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கணும்னா அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு.
மாறி வரும் கவலைப்பட வேண்டியதில்லை. வீட்டுக்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு தேவையான பொருட்களும் பிரயாணத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி வைப்பீங்க. சில ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி முந்தையெல்லாம் அப்பப்போ அந்த காரியத்தை பண்ணுவீர், இனிமேல் என்ன நடக்கிறதோ அதுக்கு முன்னே எல்லா விஷயத்தையும் எடுத்து சரி செய்து கொள்வீங்க. இதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் கைகூடும், ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறமூதா வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, இன்றைக்கி நிறைய ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். பா, நம்ம போகாமே இந்த காரியம் நடந்துருத்தே, நமக்கு இல்லாமல் இந்த காரியம் நடந்துருத்தே, நம்ம கூட வந்தவா இந்த பொருளை தூக்கிட்டு வந்துட்டாலே, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதுமாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, தடங்களான காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொடுக்கும். வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது மூலமாக ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் கோவித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகளாக இருப்பாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக்கொள்ள அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். யார் உண்மையை பேசுகிறா, யார் இப்படி பேசுகிறாங்கிற விஷயத்தை உங்களுக்கு புலப்படும். ஒருத்தர் இல்லாதபோது அவளை பற்றி பேச அறவே தவிர்த்துக்கு நல்லது. இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன், உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி அடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் விட்டதை பிடிக்கணுங்கிற ஓட்டங்கள் இருக்கும், நிச்சயம் அதை கைப்பிடிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டுனா யோசித்து செயல்பட்டு இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எடுத்து செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் பார்த்துட்டுன்னா, ஏன் இப்படி எதிர்த்து பேசுகிறா, நம்ம நல்லது தான் நினைக்கிறோம், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே தோணி வரும். மாறும் கவலைப்பட வேண்டியதில்லை. எதுவுமே உங்களுக்கு சாதகமாக விஷயங்கள் தான் அவங்க பேசக்கூடியதாக இருந்துருப்பாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தட்டி போயிடுத்துன்னா அதை பற்றிய நிறையா சிந்தனைகள் மனசில் தோணும். பட் கவலையே படாதீங்க, உங்களுக்கு இதை விட ஒரு பெரிய நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறமென்மை வழிபாட்டுக்குண்டானதே குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசாத இருக்கிறது நம்ம வந்து நல்லது. ஒரு ரைட் டைம் ஃப்ளைட்டு, நமக்கு வந்து ரைட் டைம் வந்து ட்ரெயின் இருந்தது, ரைட் டைமத்தில் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களை கோவித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இவளை நம்பி சொல்லலாமா வேண்டாமா எல்லாத்தையும் சொல்லிவிட்டோம், இனிமேல் அதை மழுப்பி அதை வேறு ஏதாவது பேசுகிறது இந்த மாதிரி காரியத்தை விட்டுடுங்க. முடிஞ்ச வரைக்கும் லிசன் பண்ணுங்கள், அதில் பெரிய ரகசியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி வந்து வாஸ்து நாள் இல்லையா, இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறாங்க, வாடகை வீட்டுக்கு வாஸ்து உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வீட்டுக்கு வாஸ்து உண்டு, அந்த வீட்டில் யார் இருக்காது, உங்கள் வீடா இல்லை வாடகை வீடாங்கிறது ரெண்டாவது தான். அப்போது அந்த வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வாஸ்து உண்டு இல்லையா. அப்போ அந்த வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அது வாஸ்து பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன், நாளைக்கு இந்த வாடகை வீட்டில் இருக்கோம், நாளைக்கு சொந்த வீடாக மாறமாட்டோமா இல்லையா. அதனால் வாடகை வீடு இருக்கிறவாளுக்கும் இந்த வாஸ்து பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து மொத்தம் வாஸ்துவில் வந்து சில பிராயஷ்சித்தங்கள் அப்படிங்கிறது இதாகுமா, எப்படி எப்படி பிராயஷ்சித்தங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை இடித்து அல்லது சரியாக்கி கட்டுவது, இது ஒரு வகையான பலன்களை கொடுக்கக்கூடியது. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாஸ்து ரீதியாக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். இல்லை சார், நான் வந்து இடிச்செல்லாம் கட்ட முடியாது, வேறு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த பரிகாரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தீபங்கள் ஏற்றுறது. தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுலேயும் பார்த்துட்டுலாம் வைதிக வாஸ்து நம்ம சொல்கிறது பூர்ண கும்பம் அந்த இடத்துல வச்சு ஒரு தீபத்தை டெய்லி ஏற்றிவாங்கன்னு சொல்லுவோம். அப்படி ஏற்றும் பொழுது நிச்சயமாக ஒரு வேளை அக்னி மூலையில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஒரு வேளை பார்த்துட்டு வாயு மூலையில் பிரச்சனையாக இருக்குது, ஒரு வேளையில் பார்த்துட்டுன்னா ஈசான்ய மூலையில் பிரச்சனை. வாயு மூலையில் பிரச்சனையாக இருக்கும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தண்ணி, அதாவது அந்த பூந்தொட்டி தண்ணின்னு சொல்லுவோம், அதில் ரெண்டு புஷ்பத்தை போட்டு காசு போட்டு அந்த இடத்துல பரிகாரங்களுக்காக வைக்க சொல்லுவோம். அந்த இடத்துல தீபம் ஏற்றுற வழக்கங்களை வச்சுருப்போம். இது இரண்டாவது விதமான வாஸ்து ரீதியான பரிகாரங்கள். மூன்றாவது பார்த்துட்டோம்னா வாஸ்து யந்திரம். இந்த வாஸ்து யந்திரங்கிறது
ரொம்ப விசேஷகரமான யந்திரம். யந்திரம், மந்திரம், தந்திரம்ங்கிற மூன்று விஷயங்களில் யந்திர நியமனம்னு ஒன்று இருக்குது. இந்த யந்திர நியமத்தில் ரொம்ப அழகாக சுவாமியினுடைய விக்கிரகத்துக்கு கீழே கூட யந்திரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த யந்திர பிரதிஷ்டைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. இது வாஸ்து ரீதியாக பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். வாஸ்து சாந்தி ஹோமம்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்து சாந்தி ஹோமங்கிறது ரொம்ப விசேஷகரமான ஹோமம். அதாவது இதில் வந்து பார்த்தாங்க, பூசணிக்காய் எட்டு இடத்துல வச்சு கற்பூரத்தை ஏற்றி பூசணிக்காய் வைத்து வழிபாட வாஸ்து பதம் போடுவாங்க. இந்த வாஸ்து பதம் போட்டு நாலு இடத்துல திரிசூலம் வரைஞ்சி அழகாக இந்த வாஸ்து ஹோமம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. நாமளே நிறைய இடங்களில் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி அந்த வாஸ்து ஹோமம் அந்த வீட்டில் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னா, எந்த மூளை நமக்கு வீட்டில் சரியில்லையோ அதற்குண்டான அதிதேவதா பிரதி தேவதா அப்படிங்கிற சொல்லக்கூடிய தேவதை, அதற்குண்டான தெய்வங்களை வணங்குவது நிச்சயமாக அந்த வாஸ்து ரீதியான குறைபாடுகள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விஷயம். ஆக வாஸ்து ரீதியாக உங்களுக்கு பரிகாரங்கள், வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பரிகாரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய குறைகள் தீர்க்கும் அற்புத பரிகாரங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம். ஆக உங்கள் வீடுகளில் இது இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொன்ன பிராயஸ்சித்த முறைகளை கடைபிடிங்க. நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு எபிசோட் பத்து எபிசோட் சொல்கிற அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது. பட் ரொம்ப குறுகி நம்ம சொல்லணும்னு இதில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நிறையா வீடுகளில் நம்மளுடைய வாஸ்து டீம், வைத்திய வாஸ்து டீம் போய் பார்த்து இத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவா, பரிகாரங்கள் வந்து ஒரு வேளை இது செஞ்சால் வாஸ்து சரியாயிடுமான்னுவா. நீங்கள் ஸ்ரீருத்ரத்திலேயே சுவாமிக்கு வந்து வாஸ்துவாய ச அப்படிங்கிற மந்திரமே வருது. ஆக நிச்சயமாக இது அற்புதமான சில விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த பிராயஸ்த முறைகள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, விஎஸ்எம் கிளாஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணோம், நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறது. அதே போன்று பிப்ரவரி மாதம் 15-16 இந்த தேதிகளில் சாது யாத்திரை, இந்த சாது யாத்திரை, அன்னம்பாளிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். மகேஸ்வர ஹோமம் பண்ணுறோம். இதில் நிறையா பேர் கலந்து கொண்டிருக்காங்க, கலந்துட்டுருக்காங்க, மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறவா, அஸ்ட்ராலஜி டீம் எனக்கு நாள் குறிக்கிறது, குழந்தைக்கு திருமண விஷயங்கள் குறிக்கிறது, திருமணம் பொருத்தம் பார்க்கறது, அதே போன்று பார்த்துட்டேன்னா முகூர்த்த நாள் குறிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக வந்து நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உடனுக்குடனே உங்களுக்கு உண்டான பலன்கள் சொல்கிறாங்க. இதில் நீங்களும் என்னுடைய ஜாதகம், என்னுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். 7397394829 7358409425 இந்தனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாமராஜ் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.